இந்த புயல் அப்போ பேஞ்ச அளவுக்கு ஒரு மழை மக்களுடைய ஒரு கேள்விக்குரிய இருக்கு ஒரு சலனம் சலனம் ஒரு மழை நமக்கு பதிவாச்சு பட் இது சலனம் சார்ந்த மழை கிடையாது இது கிழக்கத்திய காற்று ஈஸ்டர்லி வேவ்னு சொல்லக்கூடிய ஒரு சலனம் அல்லாத ஒரு பருவம் சார்ந்த மழைதான் சிரமங்கள் வர வாய்ப்பு இருக்கும் பட் அது தற்காலிகமாக இருந்ததாக இருக்கும் இமீடியா எழுதணும் ஏன்னா இது இருபத்தி நாலு மணி நேரம் தான் மேக்ஸிமம் நாளைக்கு முற்பகல் அல்லது மேக்சிமம் பிற்பகலுக்கு பின்ன இந்த மழை முற்றிலும் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து அடுத்தடுத்து மீண்டும் புயல் ஒரு ஆடத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சில செய்திகள்லாம் வந்துச்சு உடனே மக்கள் அச்சம் பண்ணாங்க மறுபடியும் புயலான்ட்டு மீண்டும் சென்னை தாக்குமா தாக்கணும் சென்னை தாக்கு பிடிக்குமான யோசிக்கிறாங்க ஸோ அதற்கான வாய்ப்புகள் அந்தளவுக்கு சார் இந்த மாத இறுதியில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் ஒரு எம்ஜிஓனுடைய அலைவு அந்த அலைவு இந்திய பெருங்கடலில் இருந்து நமக்கு வங்கக்கடல் வரை வரும் அப்படின்னு வானிலை படிமங்கள் கணிக்கின்றன கடந்த காலங்களில் இந்த டெல்டா மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது போலவே இந்த முறையும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது காரைக்கால் சீர்காழி இந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா சற்று பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி உட்புற மாவட்டங்கள்லாம் அளவுக்கு பெருசு இருக்காது கனமழை வரும் வெள்ளம் தண்ணி நீர் வரும்னு சொல்லுவோம் ஆனால் அளவுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதையும் முன்கூட்டியே சொல்லிட்டா மக்கள் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தயாராகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு சென்னையில வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பா இது ஒரு மாக் ட்ரில் அதாவது சுனாமிக்கு ஒரு மாக் ட்ரில் பண்ணுற மாதிரி இதுக்கும் வந்து வெளிநாடுகளில் இது மாதிரியான ஒரு புயல் முன்னெச்சரிக்கை ட்ரில்லிங் பண்ணுவாங்க அப்போ என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய அதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் ஈவன் மெட்ரோ ட்ரெயினில் தண்ணி வெள்ளம் கொட்டின வீடியோலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரான்ஸில் அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் கூட ஏற்பட்டு இருக்கு அதை கம்பேர் பண்ணும் பொழுது சென்னை ஃபார் அவர் பெட்டர் ஐபிசி தமிழ் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் எம்ஏஎஸ் வெதர்மேன் வெங்கடேஷ் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சென்னையில் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு மிதமான முதல் கனமான மழை பெய்யும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம வெதர் வந்து ஒரு மாதிரி கோல்டு கிளைமேட் மாறிடுச்சு மழை வந்து பெஞ்சிட்ருக்கு ஸோ இந்த மழை இதே மாதிரி மிதமாக இருக்குமா இல்லை இன்னும் கனமாக பெயர் வாய்ப்புகள் எதுவும் இருக்காது சார் இன்னைக்கு நாளைக்கு பொறுத்தவரையிலும் சென்னையில் கடலோரப் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை விட்டு விட்டு இருக்கும் அது ஒரு சில பகுதி கனமழைனா பயப்படணும்னு அவசியம் இல்லை ஒரு சில வினாடி ஒரு நிமிடங்கள் நீடிக்கக்கூடிய கனமழையாகத்தான் இருக்கும் தவிர்த்து பெரிய அளவுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு தான் இப்போ இருக்கிற வரலையும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அந்த மாதிரியான அதாவது முப்பது முதல் ஐம்பது மில்லி மீட்டர் மழை வருடையும் ஒரு இதுவாக ஆவரேஜாக எதிர்பார்க்குறோம் சற்று கூடலாம் ஆனால் அதுக்கு பயப்படக்கூடிய பேனிக் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏன்னா மக்கள் வந்து இந்த மிஜாம் புயல் இதிலிருந்து இந்த இருந்தே இன்னும் மீண்டு வரல ஏன்னா சில பகுதியில் வந்து இன்னும் வெள்ளனை வடியாமல் தான் இருக்கு இப்போது முடிச்சூர் அந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மலை இந்த மலை இப்போ அந்த நீரை வந்து இப்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனாயிட்டிருக்கு ஸோ இந்த மலையின் மூலமாக இன்னும் அது தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் மக்கள் இன்னும் ஒரு அச்சத்தில் தான் இருக்காங்க ஸோ மீண்டும் இந்த புயல்லப்போ பேஞ்ச அளவுக்கு ஒரு மலை இருக்குமான்ட்டு தான் மக்களுடைய ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஸோ அதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கா சார் வாய்ப்பு அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது மிக்ஜாம் புயல் போது அது ஒரு சலனம் சலனம் சார்ந்து ஒரு மழை நமக்கு பதிவாச்சு அதுவும் மிக்ஜாம் புயல் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் கிட்ட கிட்ட வந்ததுனால நமக்கு அந்த அளவுக்கு ஒரு மழையை கொடுத்துட்டு போச்சு பட் இது சலனம் சார்ந்த மழை கிடையாது இது கிழக்கத்திய காற்று ஈஸ்டர்லி வேவ்னு சொல்லக்கூடிய ஒரு சலனம் அல்லாத ஒரு பருவம் சார்ந்த மழைதான் சோ இதுல வந்து அந்த மாதிரியான ஒரு நாற்பது சென்டிமீட்டர் நானூறு மில்லிமீட்டர் ஐநூறு மில்லிமீட்டர் அப்படி ஒரு பெஞ்ச மாதிரியான மழை இது இருக்காது பயப்படலை இன்னொன்று நீங்க கேட்ட அந்த இது விஷயம் என்னன்னா சாயில் வந்து புள்ளி சேச்சுரேட்டட் அதே நேரத்தில் வந்து மழை தண்ணி சில பகுதிகள் இன்னும் வடையாமல் இருக்குது அங்கே தண்ணி வடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் அதே நேரத்தில் ம இந்த மழையினால் தண்ணி வடிஞ்ச இடத்துல லேஸ் ஆகிறதுக்கு தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்களுக்கு சிரமங்கள் வர வாய்ப்பு இருக்கும் பட் அது தற்காலிகமாக இருந்ததாக இருக்கும் இமீடியேட்டாக எழுணும் ஏன்னா இது இருபத்தி நாலு மணி நேரம் தான் மேக்சிமம் நாளைக்கு முற்பகல் அல்லது மேக்சிமம் பிற்பகலுக்கு பின்னால் இந்த மழை முற்றிலும் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இதே போன்று இப்போ டிசம்பர் இறுதி பகுதியில் வந்து மீண்டும் வங்கக்கடல் பகுதியில் மறுபடியும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு சார் பாசிபிலிட்டிஸ் இப்போது ஏன்னா இப்போ இந்த புயல் கரையை அப்புறமே சொன்னாங்க அடுத்து அடுத்தடுத்து மீண்டும் புயல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சில செய்திகள்லாம் வந்துச்சு உடனே மக்கள்லாம் அச்சம் பண்ணாங்க மறுபடியும் புயலான்ட்டு ஸோ இப்போ இப்போவும் மக்கள்கிட்ட அந்த இதாக இருக்குது அடுத்து வந்து மீண்டும் ஒரு புயல் உருவாகுமா மீண்டும் சென்னை தாக்குமா தாக்குன்னா சென்னை தாக்கு பிடிக்குமானா யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு சார் நீங்கள் கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வி எனக்கும் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது ஆனால் ஒரு விஷயம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பருவமழை பீக் சீசன் சொல்லக்கூடிய அந்த ந நார்த் தமிழ்நாடு குறிப்பாக வட தமிழகத்துக்கு அந்த பீக் சீசன் அப்படிங்கிறது ஒன்று கம்மியாக முடிச்சு நம்ம அதை கடந்து வந்துட்டோம் ஸோ இனி பருவமழை த வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிரும் இந்த மாத இறுதியில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்குல ஒரு எம்ஜிஓனுடைய அலைவு அந்த அளவு இந்திய பெருங்கடலிருந்து நமக்கு நம்ம வங்கக்கடல் வரை வரும் அப்படின்னு வானிலை படிமங்கள் கணிக்கின்றன அந்த கட்டத்தில் நம்மளுக்கு இன்ட்ரா டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் வந்து நமக்கு சாதகமாக இருக்காது கண்டிப்பாக அது கீழே பூமதி ரேகை அதாவது ஈக்குவட்டேரியல் வாட்டர்ஸ் ஒட்டி தான் இருக்க போகுது ஸோ டெஃபினட்டாக சலனம் வந்து இலங்கை இலங்கை ஒட்டிய கடல் பகுதிகளுக்கு தான் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் வட தமிழகத்துக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு இப்போ கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த டைமில் எந்த மாதிரியான வானிலை மாற்றங்கள் இருக்கிறது மேற்கத்திய கலக்கம் அதாவது மிட் லெவல் ட்ராஃப்னு சொல்லக்கூடிய அந்த தாக்கம் எந்தளவுக்கு இதை வந்து மேலே எடுத்துகிட்டு வர போகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ உறுதியாக கூறோம் முடியாது ஆனாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து பிரகாரம் வட தமிழகத்துக்கு புயல் வாய்ப்பு இந்த மாத இறுதியில் இருக்குமானால் அது ஒரு சற்று கேள்விக்குரியான விஷயம் இலங்கை இலங்கை ஒட்டிய பூமத்திய ரேகை ஒட்டிய ஈக்குவட்டேரியல் வாட்டர்ஸில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பட் அது வந்து புயலை பற்றி நம்ம இப்போவே உறுதியாக சொல்லிட முடியாது அது மூன்று நாள் ஏன்னால் என்றைக்கே உங்களுக்கு தெரியும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை வானிலை மாற்றங்களை வானிலை படிமங்கள்னாலேயே எக்ஸாக்ட்டாக பிடிக்க முடியாது இந்த கடைசி மிக்ஜாம் புயலை பார்த்துருந்தீங்கன்னாலே தெரியும் ஈசிஎம்எஃப் மாடலோடைய பர்செப்டேஷன் எப்படின்றது ஜிஎஃப்எஸ் மாடலோட பர்செப்டேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு அது மாதிரி மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அது ஒரு மூன்று நாட்கள் முன்னாடி ஓரளவுக்கு தெளிவாக சொல்லலாம் இப்போ கூறுவது சற்று கடினம் தான் இப்போ டிசம்பர் மாத இறுதியில் புயல் உருவாகுமா இல்லை காற்றல தாளுமதி உருவாகுகிறது இப்போ நம்ம வந்து கணிக்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடி முன்னாடி வேணால் கணிக்கலாம் ஒழிஞ்சு இப்போ நம்ம கணிக்கிறது கஷ்டம்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போவும் கிறிஸ்மஸுக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே வந்து கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு பரவாயில்ல செய்திகள் தான் பரவிட்டு இருக்கு இதே மாதிரி தான் ஏன்னா இது போன்ற செய்திகள் தான் மக்களிடையே வந்து இன்னும் அச்சன உறவு ஏற்படுத்துது ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்காது இந்த விஷயத்தில் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த கிழக்கத்திய காற்றில் பொறுத்தவரையிலும் சென்னை எந்த அளவுக்கு இந்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மழை பெறுகிறதோ அதே மாதிரி பாண்டிச்சேரி முதல் டெல்டா மாவட்டங்கள் இந்த டெல்டா பகுதிகள் கடலூர் மாயவரம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் கீழே நாகை மாவட்டம் காரைக்கால் ஆகட்டும் வேதாரண்யம் கோடிக்கரை இந்த பகுதிகள் சற்று வள்ளுநரம்பலாக இருக்கும் அங்கே கனமழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் அடுத்த மூன்று நாட்களுக்கு இருக்கும் அடுத்து அதே நேரத்தில் கீழே தென் தமிழகத்தில் குறிப்பாக ராம்நா ராமநாதபுரம் மாவட்டம் ஆகட்டும் சிவகங்கை காரைக்குடி கீழே தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி ஆகட்டும் திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மாஞ்சோலை இந்த பகுதிகள் தென்காசி குற்றாலம் பகுதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மூணு நாளைக்கு இப்படி சார் கடந்த காலங்களில் இந்த டெல்டா மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது போலவே இந்த முறையும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா மிக கனமழை பெய்யுது மிக கனமழை அப்படின்னு ஃபுல்லாக நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது அதே நேரத்தில் வந்து ஆல்ரெடி சாயில் சேச்சுரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதாவது தண்ணீர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இப்போ நம்ம சென்னையில் பார்த்த மாதிரி இந்த டெல்டா மாவட்டங்கள் சில பகுதிகள் இந்த காரைக்கால் சீர்காழி இந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா சற்று பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி உட்புற மாவட்டங்கள்லாம் அந்தளவுக்கு பெருசு இருக்காது இந்த கனமழை பொறுத்தவரையும் ஒரே டைம் இந்த நம்ம புயலில் பார்த்த மாதிரி கண்டினியூஸாக டவுன் இருக்குமா அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பெருமழை நம்ம வந்து இருக்காது கனமழை அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்கிறோன்னா ஒரு ஐம்பது மில்லிமீட்டர்லேருந்து எழுபது மில்லிமீட்டர் ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக அந்த மாதிரி வரக்கூடியதை மேக்சிமம் எண்பது மில்லி மீட்டர் அப்படி வரலாம் ஸோ மேக்சிமம் நூறு மில்லி மீட்டர் தாண்டி போகாது ஸோ அந்த அறுவடை சார்ந்தவர்கள் மட்டும் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டுமே தவிர இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா என வந்து கார் பருவம் இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆரம்பத்தில் பொங்கலுக்கு முன்னாடி தான் அறுவடைக்கு போவாங்க ஸோ மேக்சிமம் ஜனவரி முதல் வாரம் வரையிலும் இந்த மழை இருக்கும் நீங்கள் கேட்ட அந்த டிசம்பர் இருபத்தி அஞ்சுக்கு பிறகு ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த டைம்ல மீண்டும் கிழக்கத்திய காற்று அல்லது ஒரு சலனம் இலங்கையை ஒட்டி வரும் பட்சத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதே போல் இந்த மிக்சாம் புயல் போது வந்து இப்போது செங்கல்பட்டு விழுப்புரம் மேக்சிமம் விழுப்புரம் வரைக்கும் தான் அந்த மலை இருந்துச்சு ஸோ அதுக்கு அடுத்து போயிட்டீங்கன்னா கள்ளக்குறிச்சி சேலம் இந்த இடத்துல வந்து மழை இல்லை ஏன்னா வழக்கமாக வந்து சென்னையில் ஒரு புயல் உருவாகுதுன்னா இந்த பகுதியில் வந்து லைட்டை ஆக ஆகும் ஆனால் இந்த டைம் வந்து சுத்தமாக மழையே இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அந்த பகுதிகளுக்கு கிடைக்கக்கூடிய மழை வந்து இப்போ இப்போ இந்த மிக்சாம் புயல் காரணமாக எந்த மழையும் வாங்க அந்த அளவுக்கு உருவாகலை இது இதே போல இப்போ கடலையும் புயல் உருவாகியிருக்கு இருக்கு ஸோ அந்த காரணமாக அதன் காரணமாகவும் இப்போ அந்த பகுதிகளெலாம் எந்த அளவுக்கு சார் மழை இல்லை அரபிக்கடலில் புயல் இல்லை அரபிக்கடலில் அதாவது இலங்கை அருகே நீட்டிட்டு இருந்த காற்று காற்று மேலடுக்கு சுழற்சியானது இலங்கை ஊடாக பயணித்து மேற்கு நோக்கி நகர்ந்து இப்போ சோமாலிய கடற்கரை அருகே ஒரு வலுவிழந்த மேலடுக்கு சுழற்சியாக தான் நீடிட்டு நீடிச்சுக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் இப்போ இலங்கை கிட்ட வந்து ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக வந்து நீடிச்சுட்டு இருக்கு அதாவது ஒரு எம்பேட்டட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க ஐடிசிஸ் எட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பக் குவிதல் பகுதி அதில் எம்பர்டட் சர்க்குலேஷன்ஸ் தான் இப்போதைக்கு அந்த பகுதிகளில் நிலவுகிட்டு இருக்கு அந்த சர்க்குலேஷன்ஸ்னால தான் அந்த இந்த கிழக்கத்தைய காற்று வேகம் எடுத்து நமக்கு மழை கொடுக்கறதை தவிர்த்து புயல் அப்படிங்கிறதே இப்போதைக்கு அதுக்காக

மிக முக்கியமானவை அதாவது அலைக்கழிவுகள் அப்படிங்கிறது மிக முக்கியமானவை பிளானிட்டரி வேவ் அப்படிங்கிறது மிக முக்கியமானவை இந்த வேவ் கெல்வின் தாக்கம் ஒரு இடத்துல புயல் நம்ம வந்து பார்க்க முடியும் இப்போதைக்கு சோமாலய கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் ஈ வேவ்னுடைய தாக்கமும் கெல்வின் வேவ்னுடைய தாக்கமும் நம்ம வந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பார்த்துக்கிட்டு வரோம் இந்த கெல்வின் வேவ் சற்று வழுக்குறைந்து கிழக்கு நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற பட்சத்துல அங்கே ஒரு புயல் உருவாகுமா அப்படிங்கறது ஒரு ஸோ அதே போல இப்போ மிக்ஜாம் புயல் இந்த புயல் ஏற்படுத்திய பாதிப்பின் போதே இப்போ ரீசெண்டா சிஎம் அவர்கள் தமிழ்நாடு சிஎம் அவர்கள் கனமழை இந்த அளவுக்கு வெள்ளம் ஏற்படுத்தி ஒரு மிக பெரு வெள்ளம் வரும் அளவுக்கும் ஒரு மிகப்பெரிய மழை வரும்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் எங்களுக்கு சொல்ல தவறிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த வானிலை முன்னறிவிப்பு நடவடிக்கைகளுக்கான இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு சார் இருக்கு இப்போ இருக்கக்கூடியது போதுமானதாக இருக்காது சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று என்ன அப்படின்னா வி ஆர் இன் டிராபிக் ரீஜியன் நம்ம வந்து இந்த வெப்ப பகுதிகளில் நம்ம இருக்கோம் நம்ம பூமத்திய ரேகை ஓட்டிய வெப்ப குய்தல் பகுதிகளில் இருக்கிறோம் எந்த வானிலை படிமங்கள் எவ்வளோ சூப்பர் கம்ப்யூட்டர் என்னதான் நம்ம வச்சு இது பண்ணாலும் தெரிவி இந்த டிராபிக் ரீஜியன்ல பொறுத்தவரையும் ஒரு சலனமோ அல்லது ஒரு மழையோ நிறைய பேர் சொன்னீங்க சொன்னீங்க மழையே வரலைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நான் கூட எடுத்துட்டு போனால் ஒன்றும் வரலை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பண்ணி வச்சு இது பண்ணி வச்சு மழை வரல நீங்கள் என்னங்க எதிர சொல்கிறீங்க அப்படின்னு நம்மளே கேட்பாங்க காரணம் என்னென்னா இந்த வெப்ப மண்டல பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு வானிலையை கணிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 ரிஸ்க்கான ஒரு விஷயம் அதை வானிலை படிமங்கள் சற்று கூர்ந்து இப்போ என்சம்பிள்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஈசிஎம் ஆஃப் என்சம்பிள்ஸ்ன்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் வானிலை படிமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக் அண்ட் மெம்பர்ஸ் கூடியிருக்காங்க அண்ட் அக்யூரஸி வந்து ஆல்மோஸ்ட் கடந்த எட்டு வருடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு அக்யூரசி கடந்த மிக்ஜாம் புயலில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இசிஎம்எஃப் என்சம்பிள் வந்து ட்ராக்கை வந்து முதல்ல இருந்தே எடுத்துகிட்டு வந்தது ஸோ வானிலை படிமங்கள் பொறுத்தவரையிலையும் இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து அக்யூரசி வந்திருக்கு பட் அதே நேரத்தில் வந்து வானிலை ஆய்வு மையத்தை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கும் நிறைய வெதர் மாடல்ஸ் அவங்களும் டெவலப் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய டெக்னிக்ஸ் அவங்க உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க இந்த புயல் மிக்சாம் பொறுத்தவரையும் ஆரம்பத்தில் ஒரு ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய பாதையை வந்து இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த புயல் மிக்சாம் புயல் பொறுத்தவரையும் வானிலை ஆர்வலர்கள் தனியார் வானிலை ஆர்வலர்கள் நாங்களே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப 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 தூக்கம் இல்லாமலாம் நாங்கள் வந்து இதை ட்ராக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது நாங்களும் ஓரளவுக்கு பாதையை இந்த இடத்துல வரும் இந்த இது நமக்கு தான் அப் சென்னை கிட்ட தான் வரும் அப்படிங்கிறதும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சார்ந்து வருதா எழுபத்தி ஆறு சார்ந்து வருகிறதா அப்படிங்கிறத நாங்கள் கணிச்சு அந்த மாடல்ஸை பேஸ் பண்ணி இதையும் நாங்கள் ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்தோம் பட் டெஃபினட்டாக வந்து இந்த மழை பொழிவு இருக்கும் என்பதே எங்களால் மூன்று நாட்களுக்கு முன்பு எங்களாலும் கூற முடிந்தது வானிலை படிமங்கள்னாலையும் கூற முடிந்தது அப்படிங்களா சரி சில நாட்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வராங்களா இப்போ வந்து சென்னையில் ஒரு புயல் உருவாகுது வங்கக்கடலில் உருவாகி வருதுன்னா ஸோ இதனால் ஒரு மழைப்பொழிவு இருக்கும் காற்றின் வேகம் வந்து இந்தளவுக்கு மணிக்கு கிலோமீட்டர் வேச வீசக்கூடும் சொல்லிட்டு நம்ம கணிச்சு சொல்லிடுறோம் ஆனால் இதன் மூலியமாக சென்னையில் எந்தெந்த பகுதியெலாம் கடுமையாக பாதிக்கப்படும் எந்தெந்த பகுதிகளெலாம் பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு இன் ஃபியூச்சரில் முன்னாடியே இப்போ வந்து மழை வரும் கனமழை வரும் வெள்ளம் தண்ணி நீர் வரும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த அளவுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஸோ இந்த பாதிப்புகளையும் இந்த புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் போதே அதையும் முன்கூடியே சொல்லிட்டா மக்கள் அளவுக்கு ஓரளவுக்கு தயாராகிறதுக்கான அவங்களுக்கு வாய்ப்பு உள்ளிருக்கலாம் ஸோ அதற்கான வாய்ப்பு இன் ஃபியூச்சரில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க சார் சென்னையில் வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி இது ஒரு மாக் ட்ரில் அதாவது சுனாமிக்கு ஒரு மாக் ட்ரில் பண்ணுற மாதிரி இதுக்கும் வந்து வெளிநாடுகளில் நீங்கள் இப்போ முக்கியம் பார்த்தீங்கன்னா பசிஃபிக் நாடுகளில் வந்து இது மாதிரியான ஒரு புயல் முன்னெச்சரிக்கை ட்ரில்லிங் பண்ணுவாங்க அப்போ என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அதிகமாக அதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துப்பாங்க ஸோ அது மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை நம்ம தமிழகத்துலேயும் இல்லை நம்ம இந்தியாவிலே மிகமாக இந்தியாவில் பாதிக்கக்கூடிய மாவட்டங்கள் புயலில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் ஆந்திரா ஆந்திர பகுதிகள் மற்றும் ஒடிசா இந்த பகுதிகள் தான் அதிகமாக புயல்னால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள் இப்போ ஒடிசாவில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு ஒரு இது இருக்குது உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்கு ஒடிசாவில் ஒரு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துருக்காங்க தமிழகத்துலேயும் அது நடைமுறையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதே தான் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தனியார் வானிலை ஆர்வலர்களாகட்டும் தமிழக அரசாகட்டும் வானிலை ஆய்வு மையமாகட்டும் ஆன் டைம் நம்ம அப்டேட் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது மக்களுக்கு இந்த சோஷியல் மீடியா ரெவல்யூஷனில் ஓரளவுக்கு அதில் தப் இது பண்ணிக்கிறதுக்கு தக்க பார்த்து கொள்றதுக்கு ஒரு இது இருந்தது இன்னும் நிறைய இன்னோவேட்டிவான ஒரு விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் இப்போ இப்போ இதோட இது சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செய்திகள் எப்படிலாம் வருதுன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள் சென்னை தகுதி தகுதியற்ற நகரமாக மாறிவிடுமா இந்த புயல் பாதிப்பு வந்து வருட வருடம் இன்னும் புயல் அதிகமாக உருவாகும் இதே போல் வெள்ளம் பெருவெல்லாம் வரும் ஸோ சென்னை வந்து கண்டிப்பாக மக்கள் சீக்கிரத்துக்கான ஒரு தகுதியே இல்லாத நகரமாக மாறக்கூடன்னு சொல்லிட்டு செய்திகள் வருது அந்த அதில் எந்த அளவுக்கு சார் ஒன்று ஒரு என்ன சொல்கிறது அதனால் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அந்த செய்தியை ஆக்சுவலாக இந்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி வந்து சோஷியல் மீடியா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கடந்த மாதம் நான் ஒரு என்னோட ட்விட்டர் பேஜிலே துபாய் வெள்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன் வெல் க்ரோத் உள்ள கண்ட்ரி ஃபுல் ஸ்ட்ரக்சரைஸ் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அங்கேயே ஒரு பெருமழை வரும் பொழுது இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் ஏற்படுறது உண்டு அதே மாதிரி வெனிஸ் நகரம் ஆகட்டும் இத்தாலி ஆகட்டும் இந்த ரீசெண்ட் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் எடுத்திங்கன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட எட்டு கண்ட்ரீஸு வெல் எஸ்டபிளிஷ்டு கண்ட்ரீஸ்லேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெல் எஸ்டாப்ளிஷ்டு கண்ட்ரீஸ்லேயே இந்த மாதிரியான பெருவெள்ளங்கள் ஈவன் மெட்ரோ ட்ரெயினில் தண்ணி வெள்ளம் கொட்டின வீடியோலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரான்ஸில் அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் கூட ஏற்பட்டுருக்கு அதை க கம்பேர் பண்ணும் பொழுது சென்னை அவர் பெட்டர் பட் வரக்கூடிய காலங்கள் பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான இந்த ஷார்ட் டைம் டவுன் போறன்னு சொல்லக்கூடிய ஒரு குறுகிய காலத்துல ஒரு பெருமழை நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம நகரத்தையே ஒரு தூய்மையான நகரமா பல பேர் பல நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு நகரமாவே நம்மளால் இருக்க முடியும் கண்டிப்பா இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா மழை நின்ற பிறகு ஒரு வெயில் அடிச்சது அதான் அதுக்கப்புறம் வந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை நிறைய வருகிறது ஈவினிங் போயிட்டீங்கனாவே ஃபாக் மாதிரி மாதிரி அந்த பனி இறங்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இந்த நிலமே எந்த வரைக்கும் சார் தொடர்ந்து அந்த குளிர்ந்த சூழ்நிலை நல்லது இப்போ மழையும் பெய்யுது ஸோ இது எந்த அளவுக்கு சார் எக்ஸ்டெண்ட் ஆகும் இன்னும் பனி குளிர்காலம் முழுக்கமும் இப்படி தான் சின்ன இருக்க போதா இல்லை இதில் ஏதாச்சும் வெரியேஷன் இருக்கும் சரி ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்னா இப்போ மேற்கத்திய தூய வந்து அடிக்கடி வரும் ஒரு ஒரு இடைவெளியில மேற்கத்திய கலக்கம் அப்படின்றது வந்துக்கிட்டு இருக்கும் அந்த இடை மேற்கத்திய கலக்கம் வரும் பொழுது டெம்பரேச்சர் டிராப் ஆகுறது இந்த பனிப்பொழிவு அதுதான் நம்மளுடைய வின்டர் சீசன் அதே மாதிரி ஒரு உயர் அழுத்தம் மத்திய இந்திய பகுதிகளிலிருந்து வந்து வறண்ட காற்றும் உள்ளே கொண்டு வரும் இந்த மாதிரியான வர நிலை வரும் பொழுது நம்ம வந்து ஒரு வறண்ட வானிலையும் பனிப்பொழிவும் நம்ம அந்த நேற்று நீங்க சொன்னால் அந்த மிஸ்ட் மாதிரியான ஒரு காலகட்டத்தை நம்ம பார்ப்போம் தான் அடுத்தது இது முடிஞ்சது வெப்பம் கோடைக்காலம் முடிஞ்சது தென் தென்மேற்கு பருவமழை முடிஞ்சது இப்ப வடகிழக்கு பருவமழை போயிட்டு இருக்கு இது முடிஞ்ச உடனே அடுத்து குளிர்காலம் குளிர்காலத்துலையும் மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம கடந்த அஞ்சு வருஷம் எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறமா நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அது எதுக்கு சொல்ல வரேன்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷமா எட்டு வருஷமா நம்ம வந்து வெதர் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருப்போம் வின்டர் சீசன் ரெயின்ஸ் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு மேற்கத்திய கலக்கத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய மழை நிகழ்வுகளும் இருக்கிறது டிசம்பருக்கு அப்புறமும் மழை வரதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் சென்னைக்கும் இருக்கிறது அதை வந்து நம்ம முற்றிலுமா வந்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் அதுவும் இது மாதிரி தான் ஒரு நாள் இரு நாள் நிகழ்வு மாதிரி வந்துட்டு போயிடும் அதனால நம்ம பயப்படணுன்ற ஒன்றும் அவசியம் இல்லை ப்ரிப்பேர்டா இருக்கிறது முக்கியம் அவ்வளவுதான் சென் அதே நேரத்தில் வந்து தென் தமிழகத்துக்கும் மழை வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இரு நாள் நிகழ்வுகளாக இந்த டிசம்பருக்கு அப்புறம் சொல்கிறேன் ஒரு நாள் இரு நாள் நிகழ்வுகளாக இருக்குமே தவிர்த்து ஒரு பெரிய சலனம் சார்ந்த மழை மார்ச்சுக்கு முன்னாடி வரணும் இருக்கிறதுக்கு கஷ்டம் அந்த சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த டைமுக்கு முன்னாடி வரலையும் நம்ம பனிக்காலமானது இந்த வின்டர் சீசன் குளிர்காலமானது தொடரும் நான் கண்டிப்பாக இன்றும் நிறைய தகவல் ஷேர் பண்ணிட்டீங்க ஏன்னா இன்றைக்கும் சென்னை மக்கள்கிட்ட வந்து இந்த மலைன்ற ஒரு பயம் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்திட்டு போயிருக்கு ஸோ இதுக்கு சென்னை மக்கள் எந்த அளவுக்கு சார் ப்ரிப்பேர்டு ஆகணும் ஏன்னா எல்லாமே வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கவங்க இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என் டைம் வந்து எந்த இடத்துலாம் தண்ணி போகாதுன்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல வந்து வெள்ளம் சூழ்ந்துருச்சு ஸோ மக்கள் எந்தளவுக்கு சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தகவல்களை நம்புறது இப்போ செய்திகளில் நிறைய தகவல் வருது மலையை பற்றியும் பொய் தகவலும் வருது உண்மை தகவலும் வருது இதை எப்படி சார் மக்கள் ஹேண்டில் பண்ணணுன்னு அதை எப்படி எடுத்துக்கணும் உண்மை தகவல்கள் பொறுத்தவரையும் எப்படின்னா மிகைப்படுத்தி கூறும் தகவல்களை விட உண்மை தன்மையை அறிவது அப்படிங்கிறது மிக முக்கியம் ஒருவர் கூறும் தகவல்களை மட்டுமே நம்பாமல் மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நீங்க பாத்துக்கணும் அதுக்கு தான் நாங்கள் சொல்றோம் எதுக்கு தனியார் வானிலை ஆர்வலர்கள் நாங்க பிரதீப் ஜான் சார் ஆகட்டும் ஸ்ரீகாந்த் சார் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய அஜித் சென்னை வெதர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நாங்கள் தகவல்களை டே டு டே காலையில அஞ்சு மணிக்கு நாங்கள் எழுந்து உட்காந்து ஒரு வெதர் அப்டேட் ரெடி பண்ணி நம்மளுடைய ட்விட்டர்ல நம்முடைய யூடியூப்ல இதில் கொடுக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா நாட் ஒன்லி டு ரீச் த பீப்புள் மக்களிடையே ஒரு வானிலை பற்றின புரிதலை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் என்னுடைய எதிர்பார்ப்பு அடுத்த ஓரிரு வருடங்களில் சென்னை மக்களில் பெரும்பாலானவர்கள் வானிலையை நாளை எப்படி இருக்கும் இன்று எப்படி இருக்கும்ங்கிறத கணிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு விண்டிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஆப் வந்து ஃபெமிலியராக ரீச் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் அந்த விண்டி ஆப்பை எப்படி அவங்க வந்து இன்டர்ஃபேர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியணும் அது தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த வானிலை படிமத்தை பற்றின புரிதல்கள் அவங்களுக்கு வந்துருச்சு இந்த காலகட்டம் எப்படி இரு இருந்தது இப்போ எப்படி இருக்கிறது எப்படி இருக்க போகிறது அந்த ப்ரெசண்ட் பாஸ்ட் ஃபியூச்சரை அவங்க கன்சல்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கான புரிதல்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நாங்களும் முயற்சி நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த தனியார் வானிலை ஆர்வலர்களும் மிகுந்த ஸ்ரத்தேலன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் காலகட்டம்னு சொல்ல முடியாது கூடிய சீக்கிரம் ஒரு வெதர்வைஸ் கம்யூனிட்டி ஒரு வெதர்வைஸ் கம்யூனிட்டின்னு சொல்கிறத விட ஒரு வெதர்வைஸ் சென்னை அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்துடும் கண்டிப்பாக சார் நேரம் ஒதுக்கி பல தகவலை ஷேர் பண்ணிட்டீங்க அவங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு விரைவீக்கம் பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் லெவன் டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் வித் ஈஸி ஆஃப் ரூபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓன்லி வித் ஜிடி ஹாலிடேஸ்